ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு யுவர் கில்பர்ட் டைம்ஸ். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வீடியோ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஹாலிவுட்லேயே நிறைய பேர் எதிர்பார்த்த ஒரு மூவிக்கான அப்டேட் இது, சரிங்களா? அப்டேட் வீடியோ பார்க்க தான் போகிறோம். அதுக்கு முன்னாடி ஹாப்பி தீபாவளி. கில்பர்ட் டைம்ஸ் ஃபேமிலியில் இருக்கிற எல்லா சப்ஸ்கிரைபர்ஸ்க்கும் தீபாவளி நல்வாழ்த்துக்கள். சப்ஸ்கிரைபர்ஸ்க்கு மட்டும் இல்லைங்க, என்னோடய ஹேட்டர்ஸ்க்கும் சேர்த்து தான் சொல்கிறேன். கிராக்கர்ஸை ஹேண்டில் பண்ணும்போது பார்த்து பண்ணுங்கள். ஈவன் உங்கள் பக்கத்தில் யாராவது வந்து தப்பாக ஹேண்டில் பண்ணால் கூட சொல்லி கொடுங்க, சேஃபாக இருங்க, தீபாவளியை என்ஜாய் பண்ணுங்கள். அந்த அப்டேட் என்ன, வீடியோவை கண்டினியூவாக பாருங்கள். ரொம்ப நாளாக நிறைய பேர் கேட்டுகிட்டு இருந்த ஒரு மூவி பற்றின அப்டேட் அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். எஸ், நம்ம டிஸ்னியோட பைரட்ஸ் ஆஃப் கரீபியன் இந்த மூவி பற்றின அப்டேட் தான். பட் நீங்கள் எதிர்பார்க்குற அப்டேட் இது இல்லை அப்படின்னு தான் சொல்லுவேன். ஏன்னா டிஸ்னி திரும்பவும் இந்த பைரட்ஸ் ஆஃப் கரீபியன் மூவியில் இறங்கியிருக்காங்க. ஆனால் இந்த முறை திரும்பவும் பார்த்தீங்கன்னா ரீபூட் பண்ணுறதுக்கான ஒரு ஒர்க்கில் தான் இறங்கியிருக்காங்க. நம்ம எல்லாருக்குமே தெரியும், ஆல்ரெடி டிஸ்னி இதை ரீபூட் பண்ணுறதுக்காக இறங்குச்சு. பட் செலக்ட் பண்ண ரைட்டர்ஸ் பார்த்தீங்கன்னா கைட்டி விட்டு போயிட்டாங்க. ஸோ திரும்பவும் அந்த பிளானை வந்து கைவிட்டுட்டு இப்போ திரும்பவும் இந்த மூவியை நான் வந்து ரீபூட் பண்ண போகிறேன். மூவியை ரீபூட் பண்ணலங்க, என்டையர் ஃப்ரெஞ்சைஸே இவங்க வந்து ரீபூட் பண்ண போகிறதா சொல்லிட்டு தெரியுறாங்க. கடந்த 12 மாதத்தில் பார்த்தீங்கன்னா டிஸ்னி 2வது தடவை இந்த மூவியை ரீபூட் பண்ணுறதுக்கான வேலையில் இறங்குறாங்க. ஆல்ரெடி ட்ரை பண்ணாங்க, ஃபர்ஸ்ட் இந்த டெட்பூலோட கோ ரைட்டர்ஸை வச்சு ட்ரை பண்ணாங்க. பட் அவங்க ஒழுங்காக செட் ஆகலை, அதனால் அந்த பிளானை வந்து கைவிட்டுட்டு இப்போ ரொம்ப நாள் கழிச்சு திரும்பவும் புது ரைட்டர்ஸை வச்சு இந்த மூவியோட என்டையர் ஃப்ரெஞ்சைஸையே வந்து நான் ரீபூட் பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு டிஸ்னி இறங்கியிருக்காங்க. இது கண்டிப்பாக சந்தோஷமான விஷயந்தான். பைரட்ஸ் ஆஃப் கரீபியன் மூவி திரும்பவும் வரப்போகுது அப்படின்னு சொல்லிட்டு. பட் இது அடுத்த மூவி கிடையாதுங்க, அதாவது 6th பார்ட் கிடையாது, திரும்பவும் ரீபூட் பண்ண போகிறதா சொல்லியிருக்காங்க. 2017 ரிலீஸ் ஆச்சு பார்த்தீங்களா, பைரட்ஸ் ஆஃப் கரீபியன் டெட் மேன் டெல் நோ டேல்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு. அந்த மூவியோட போஸ்ட் கிரெடிட் சீன் பார்த்துருப்பீங்க, பைரட்ஸ் ஆஃப் கரீபியன் 6th பார்ட் மூவி வர்றதுக்கான ஒரு லிங்க் கொடுத்துருப்பாங்க. பட் இங்கே அந்த வேலை நடக்கலைங்க. என்டையர் ஃப்ரெஞ்சைஸையே வந்து ரீபூட் பண்ண போகிறதா சொல்கிறாரு. 1st பார்ட்லேருந்து 2nd பார்ட்டு 3rd பார்ட்டு எல்லாத்தையுமே வந்து ரீபூட் பண்ண போகிறதா சொல்கிறாங்க. எனக்கு தெரிஞ்சு இந்த பைரட்ஸ் ஆஃப் கரீபியன் ஒரு நல்ல மூவிஸ் தான். 2003 ஃபர்ஸ்ட் பார்ட் ரிலீஸ் பண்ணாங்க, $654 மில்லியன் வேர்ல்டு வைடு பாக்ஸ் ஆஃபீஸ் கலெக்ஷன் எடுத்தாங்க. இது மட்டும் இல்லைங்க, நம்ம ஜானி டிப்புக்கு ஆஸ்கார் நாமினேஷனே கிடச்சிது அவருடைய அந்த பர்ஃபார்மன்ஸ்க்காக. ஃபாலோட் பை 4 சீக்வல்ஸ் வந்தது, புட்டுகெதர் 4.5 பில்லியன் பாக்ஸ் ஆஃபீஸ் கலெக்ஷன் எடுத்தாங்க வேர்ல்டு வைடில். எனக்கு தெரிஞ்சு 2017 வந்த 5th பார்ட் மூவிக்கு மட்டும்தான் நெகட்டிவான ரிவ்யூஸ் இருந்தது. எனக்கு அது நல்ல மூவி தான், பட் மற்றவங்க இந்த மூவி சரியில்லை அப்படின்ற மாதிரி நெகட்டிவாக ரிவ்யூஸ் கொடுத்தாங்க. மற்றபடி என்டையர் ஃப்ரெஞ்சைஸே நல்லா போன ஒரு ஃப்ரெஞ்சைஸ் தான். பட் டிஸ்னி பார்த்தீங்கன்னா இப்போது இந்த என்டையர் ஃப்ரெஞ்சைஸியை வந்து நான் ரீபூட் பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு களத்தில் இறங்கியிருக்காங்க. கிரேக் மேசின் மற்றும் டெட் எலியோட் இவங்க ரெண்டு பேரையும் வச்சு தான் இந்த ரீபூட்டை வந்து ரெடி பண்ண போகிறதா சொல்லியிருக்காங்க. ரெண்டு பேரும் நல்ல ரைட்டர்ஸ் தான், நான் இல்லைன்னு சொல்ல. டெட் எலியோட் பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி பைரட்ஸ் ஆஃப் கரீபியன் மூவிக்கு கோ ரைட்டராக இருந்தவர் தான். கிரேக் பார்த்தீங்கன்னா ஹெச்பிஓவில் நிறைய சீரீஸ் பண்ணவர் தான், ஒரு நல்ல ரைட்டர் தான். இவங்கள வச்சு ரீபூட் பண்ணுறது சந்தோஷமான விஷயம் தான், நான் இல்லைன்னு சொல்ல. பட் ஏன் ரீபூட் பண்ணுறாங்க, அதுதான் என்னோட கேள்வி. ஷார்ட்லி இந்த ரீபூட்டுக்கான ஒர்க்கை ஸ்டார்ட் பண்ணி ப்ரொடக்ஷனுக்கும் போகிறதா வந்து டிஸ்னி சொல்லியிருக்காங்க. இந்த ரைட்டர்ஸில் ஒன்றும் பெரிய இஷ்யூ வராது நம்ம டிஸ்னிக்கு, இவங்க அக்செப்ட் பண்ணி இந்த படத்தை எடுத்து நடத்த ஆரம்பிச்சிருவாங்க. எல்லாருக்கும் இருக்கிற ஒரு பெரிய டவுட்டு, நம்ம ஜானி டெப் இதில் வருவாரா, ஜாக் ஸ்பாரோவா அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் இன்னமும் பெட்டிஷன் போட்டுட்டு தான் இருக்காங்க. டிஸ்னி ஓப்பனாக சொல்லிட்டாங்க, ஜானி டெப் திரும்பவும் ஜாக் ஸ்பாரோவோ வர்றது வாய்ப்பே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு. இவர் வராமல் இந்த மூவியை எத்தனை பேர் பார்ப்பீங்க? இவர் வந்தால் தான் பார்ப்பேன், இல்லைனா நான் பார்க்க மாட்டேன்னு சொல்கிறீங்களா? கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள்.